நம் பாரத தேசம் புண்ணிய பூமி இந்த பூமிக்கு பெருமை சேர்ப்பவை இதிகாசங்களும் புராணங்களும் பதினெட்டு புராணங்களில் ஆறு புராணங்கள் சாத்விக புராணங்கள் அதில் பாகவதத்தின் கருத்துக்களை பார்த்து வருகிறோம் ஐந்தாவது ஸ்கந்தத்தில் தற்போது இருபத்தி ஓராவது அத்தியாயத்தில் உள்ளோம் பூகோளத்தை வர்ணித்து ஓரொரு கிரகமும் இருக்கிறது அதற்கிடையே இருக்கும் இடைவெளி எவ்வளவு அந்தந்த கிரகம் என்னென்ன செயல்பாடுகள் சூரியன் எப்படி சஞ்சரிக்கிறார் அவர் தேர் எப்படி ஓடுகிறது சந்திரன் செய்வது யாது இவை அனைத்தையும் விளக்கிக் கொண்டு வருகிறார் அதில் சூரிய தேவனுடைய கதியை பற்றி நாம் கடந்த நாள் பார்த்தோம் வடக்கே நடுவே தெற்கே என்று மூன்று மார்க்கங்களில் செல்லுகிறார் ஒரு மார்க்கமும் மூணு வீதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ஆக மொத்தம் ஒன்பது வீதிகள் ஒன்பது தெருக்கள் ஒரு வீதிக்கும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் இதிலே வடக்கு கோடியில் இருக்கும் வீதி நாகவீதி தெற்கு கோடியில் இருக்கும் வீதி அஜவீதி தெற்கு கோடி வீதிக்கும் தெற்கேதான் தட்சிணாயன மார்க்கம் உள்ளது நரகப்பட்டணம் உள்ளது தென்புலம் என்று தமிழர்கள் நரகத்தை கூறுவது வழக்கம் யாமியதிக்கு தென் திக்கு இவை எல்லாவற்றுக்கும் வடக்கே இருப்பது நாகவீதி அந்த நாகவீதிக்கும் வடக்கேதான் அர்ச்சிராதி மார்க்கம் உள்ளது அது மூலமாக வைகுந்தத்தை அடைபவன் திரும்ப வருவதில்லை சூரியனுடைய கதிக்கும் ஒரு ஜீவாத்மா அர்ச்சிராதி மார்க்கத்தில் செல்லுவதற்கும் தொடர்பு உள்ளது ரஷ்மியனுசாரி என்று பிரம்மசூத்திரத்தில் ஒரு சூத்திரம் வேதவியாசர் எழுதின பிரம்மசூத்திரத்திலே ஒரு ஜீவன் இந்த உடலை விட்டு பிரிந்து வைகுந்தத்தை அடைகிறான் அல்லது வேறு ரோகங்களை அடைகிறான்னு கொள்ளுவோம் அவன் எதை வாகனமாக கொண்டு பிரயாணப்படுவான் இங்கிருந்து புறப்பட்டுட்டோம் அந்த ஆத்மாவுக்கோ நுண்ணிய உடல்தான் இருக்கும் பருத்த உடலை இங்கே விட்டு விடுகிறோம் அப்போ ஆத்மா அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணுவதற்கு ஏதான் வாகனம் வேண்டாமா வெஹிக்கிள் வேணுமே சூரியனுடைய ஒளிக்கச்சை ஒளிக்கதிர் ரஷ்மி அவனுடைய கிரணங்கள் அதையே வாகனமாக கொண்டு ஏறி அமர்ந்து கொண்டுதான் வெகுவேகமாக வேகமாக ஜீவாத்மா பிரயாணப்படுகிறான் அப்ப உடனே சந்தேகம் வரும் இரவு பொழுதில் ஒரு ஆத்மா சரீரத்தை விட்டால் அப்ப சூரிய ஒளி இராதே எப்படி இவன் பிரயாணப்படுவான் முக்தியே கிட்டாதா பிரயாணப்படவே முடியாதா என்னால் பகவதுஜர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதிய போது அதை அழகாக விசாரித்து பதில் கூறுகிறார் சூரியன் எப்போதுமே இல்லாமல் போவதில்லை இரவு பொழுதில் சூரியனே கிடையாது அப்படின்னு வைத்துக்கொண்டால் நாம் அனைவருமே சில்லிட்டு போவோம் ஆனால் இரவு பொழுதிலும் கதகதப்பு தெரிகிறது இரவு பொழுதிலும் வெப்பம் இருக்கிறது ஓரளவு டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணப்படுகிறது ஆகையால் எப்போதும் சூரியன் உண்டு அவன் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை என்றுதான் நாம் கொள்ள வேண்டும் கிழக்கிலிருந்து உதயகிரியிலிருந்து சூரியதேவன் புறப்படுவார் அவருடைய தேர் எப்படி இருக்கும் அதில் என்னென்ன குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன அது எப்படி செலுத்தப்படுகிறது இவை அற்றனையும் ஆச்சரியமான செய்தி கிழக்கே உதிக்கிறார் மேற்கே மறைகிறார்னு சொல்லுகிறோம் அவர் மறைந்து விடுவதே இல்லை ஒரு பாகத்து உலகத்தில் இருப்பவனுடைய கண்களுக்கு மறைகிறார் அவ்வளவே இப்ப நாம் பார்த்தோம்னா இந்த சூரியனுடைய மறைதலை கொண்டு எவ்வளவு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உருவா எடுத்து பாருங்க எத்தனையோ சென்டர்ஸ் லட்சக்கணக்கான மக்கள் கால் சென்டர்ல வேலை பெத்துருக்கா எல்லாரும் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல வேலை பாக்குறா இப்போ இதெல்லாம் எதனால ஏற்பட்டது அமெரிக்காவுக்கு பகல் பொழுது நாள் நமக்கு இரவு அவளுக்கு இரவு பொழுதுனா நமக்கு பகல் பொழுது அப்ப அந்த சமயத்துல யாரெல்லாம் கால்ஸ் அட்டென்ட் பண்ணுமோ என்னென்ன டிரான்ஸ்கிரேப் பண்ணணுமோ அதை அத்தனையும் சயங்காலமானா நமக்கு அந்த வேலையை குடுத்துர்றா நாம இங்கேயே உட்கார்ந்து கொண்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ரெண்டு பேருக்கும் பகல் பொழுதா இருந்தா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சிருக்குமான்னு தெரியாது இந்த டைம் டிஃபரன்ஸு ஜோன் தான் எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்ப அங்கேயும் சூரியன் இருக்கார் இங்கேயும் சூரியன் இருக்கிறார் நம்முடைய கண்களுக்கு அவர் தெரிவதில்லை அவ்வளவே ஒரு ஒரு வீதியில பிரயாணம் பண்ணுகிறார் நீளவாட்டில் பிரயாணம் பண்றார் சூரியனுடைய பிரயாணம் ஒரு சர்க்குலர் பாத்துல இருக்காது ஒரு வட்ட வடிவத்தில் இல்லை அது ஒரு எலிப்டிக்கல் பாத்துல தான் இருக்கும் வட்டத்தையே விட்டோம்னா எப்படி இருக்கும் அது எலிப்டிக்கல் பாத்தில் தான் சூரியன் போறார் அதனால தான் இந்த நாள் கூடுறது பகல் குறையிறது ராத்திரி குறையிறதுங்கிறதெல்லாம் அதனால ஏற்படுறது ஏன்னா சமமாக அவர் போயிட்டு இருந்தார்னா எப்படி ஒரு சமயம் பகல் கூடும் ஒரு சமயம் ராத்திரி கூடும் கூடவே கூடாதே இப்படி வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல ஒரு முளை அடிச்சுப்போம் அடிச்சுட்டு நேராக கயத்தை கட்டி அந்த கடைசியில் ஒரு ஆணியை வச்சுருவோம் அந்த கயத்தை சுற்றி சுற்றி நீங்கள் எத்தனை தரமான கோடு போருங்கோ கரெக்டாக ஒரு சர்க்கிள் தானே விழும் ஆனால் அப்படி இல்லாமல் எலிப்டிக்கலாக நாள் இப்படி வச்சுப்போம் ரெண்டு பக்கம் முளையடிச்சுப்போம் ஒரு பக்கம் ஆணியை குறைச்சலான நீளத்துல வைப்போம் இன்னொரு பக்கம் அதிகமான நிலத்தில் வச்சு சுற்றி சுற்றினுன்னு வச்சுக்கங்க அப்போ அது வட்ட வடிவத்தில் வராது கோணலான வட்டமாகத்தான் அது வரும் அதே போல் சூரியனுடைய தேர் உள்ளதே அதனுடைய நொகத்தடி நொகத்தடிக்கு மேலே கட்டை போடப்பட்டிருக்கு அதனுடைய ரெண்டு பக்க கட்டையும் சமமாக இல்லை அது ரெண்டும் சமமாக இருந்துருதுனால் அவர் போற வழி நல்ல வட்ட வடிவத்தில் இருக்கும் ஒரு பக்கம் நீளமாகவும் மற்றொரு பக்கம் குறைவாகவும் உள்ளது சூரியனுடைய தேர் அச்சுக்கள் உள்ளனவே அதில் ஓர் அச்சு மேறு பருவத்தின் மேல ஓடும் மற்றொரு அச்சு துருவ பதவியின் மேல ஓடும் துருவன் என்ன பதவி அடைந்தாருங்கறதெல்லாம் நம்ம கீழே பார்த்துட்டோம் இந்த ரெண்டு அச்சுக்களை இந்த ரெண்டு மேலையும் ஓடும் ஓடும்போது ஒரே ஒரு தேர்க்கால் அதாவது ஒரே ஒரு தேர் சக்கரம் தான் உண்டு ஒரு சக்கரத்துல தான் சூரியனுடைய தேர் ஓடும் ஏழு குதிரைகள் பூட்டப்பட்டு ஓடு அந்த சரித்திர அழகா சொல்றார் ஏவம் நவ கோட்டிய ஏக பஞ்சாச லக்ஷாணி யோஜனானாம் மானசோத்தரகிரி பரிவர்த்தனசிய உபதிசந்தி தஸ்மின் ஐந்திரீம் புரீம் பூமண்டலத்தின் பெருமை ஒன்பது கோடியே ஐம்பத்தோரு லட்சம் யோஜனை அளவுக்கு பெரியது அதில் மானசோத்தரகிரி மானசோத்தரம்ங்கிற பெரிய மலை உள்ளது அந்த மலைக்கு நாற்புறத்திலும் நாலு தேவர்களுடைய பட்டணங்கள் உள்ளன கிழக்கு புறத்தில் இந்திரபுரி இந்திரதேவனுடைய புரி தேவதானின்னு அதுக்கு பெயர் அடுத்து தெற்கு புறத்திலே யாம் திக்கில் சம்யமனி என்று யமதர்மராஜனுடைய பட்டணம் அடுத்து வாரூண பட்டணம் மேற்கு திக்கிலே நிம்லோச்சனி என்று பெயர் வடக்கு பக்கத்தில் சௌம்யாம் விபாவரின் நாம தாசு உதய மத்தியான் அஸ்தமய நிசீதானி பூதானாம் அங்கே சோமதேவனுடைய பட்டணம் வடக்கு புறத்தில் இருக்கிறது இந்த நாலு பேரும் தான் பூமண்டலத்தை ரட்சிக்கும் லோகபாலர்கள்னு கொண்டாடப்படுறா இதுல சூரியன் புறப்படுறார் இல்லையோ அவர் கிழக்கே இருந்து தெற்க வருவார் தெற்கே இருந்து மேற்க போவார் மேற்கே இருந்து வடக்கு போவார் வடக்கே இருந்து கிழக்க வந்துடுவார் நாம இந்த கிழக்கே இருந்து கிளம்பி மேற்கு வரைக்கும் வர்றதை பார்த்துட்டு மேற்கே அஸ்தமிட்டு விட்டார்னு ஒரு பக்கத்துல இருக்கிறவா சொல்லுடுறா ஆனா மேற்கில் இருக்கிறவாளுக்கு அப்போதுதான் உதிக்கவே போகிறார் ஆனா மேற்கில் இருக்கிறவாளுக்கு திரும்ப சூரியன் கிழக்க போயிட்டாரோ இல்லையோ அப்ப அவளுக்கு இரவு பொழுதாகி போகிறது கிழக்க உதிக்கும் போது இந்த பக்கத்தில் இருக்கிற பகல் மேற்கு போய் சேரச்சே கிழக்கு இருக்கிற ராத்திரி ஆடப்போறது மேற்க இருக்கிற வாளுக்கு சூரியன் மேற்க வந்து சேரச்சே பகல் மேற்க இருக்கிற சூரியன் கிழக்க போய் சேரும் போது ராத்திரி இதனால இதனாலதான் பகலும் இரவும் அந்தந்த இடைத்த பொறுத்துன்னு சொல்றார்கள் இன்னும் அழகா எவ்வளவு தூரம் விளக்கியிருக்காருனா இப்ப வடக்கு இருக்கிற சூரியன் கிழக்க இருந்தா திசை எப்படி இருக்கும் கிழக்க இருக்கிற சூரியன் வடக்க இருந்தா தசையும் வெளிச்சம் எப்படி இருக்கும் இந்த ஒன்னொன்னு எப்படி மாறுறதுங்கிறதையும் சொல்றார் இப்போ கிழக்கேந்து சூரியன் புறப்பட்டார் இந்திரபட்டணத்திலிருந்து கிளம்பி தெற்கு நோக்கி யமப்பட்டணத்துக்கு வந்தார் பதினஞ்சு நாழிகை பொழுதுல வந்துடுறார் ஒரு நாளைக்கு மொத்தம் அறுபது நாழிகை முப்பது முகூர்த்தம் அதுல ஒரு கால் வாசி வந்துடுறார் வரச்சே அவர் பிரயாணம் பண்ணது ரெண்டு கோடியே எழுபத்தேழு லட்சத்தி எழுபத்தையாயிரம் யோஜன தூரம் இதை நாலால நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும் பண்ணுட்டில்னா ஒரு சுத்தவர் அவர் வந்துடுறாருன்னு அர்த்தம் அவ்வளவு பெரிய தூரத்துக்கு அவர் பிரயாணம் பண்றார் எஸ் ஏகம் சக்கரம் துவாதசாரம் ஷண்ணேமி திருநாபி சம்வத்சராத்மகம் சமாமனந்தி தசியாட்சோ மேரோர் மூர்தனி கிருதே மானசோத்தரே கிருதேதர பாகோயற்ற புரோதம் இவருடைய தேர்க்கால் சக்கரம் ஒரே ஒரு சக்கரம் உள்ளது துவாதசாரம் பன்னிரண்டு அறங்கள் உள்ளன ஒரு சக்கரம் அறங்கள் பன்னிரண்டு அவைதான் பன்னிரெண்டு மாசங்கள் ஷண் நேமி நேமி ஆறு அதான் ஆறு ருத்துக்கள் ருத்து ருத்துன்னு ஒரு வருஷத்தை ஆறா பிரிச்சு ரெண்டு ரெண்டு மாதம் ஒரு ருத்து வலியும் வசந்த ருத்து ஹேமந்த ருத்து கிரீஷ்மத்து சரத் ருத்து வருஷ ருத்து இதெல்லாம் ருத்துக்கள் அதுதான் ஷண்நேமி